இளம் பருவத்தினருக்குரிய பிரச்சனை. நிச்சயமற்ற தன்மை வந்து அவரிடம் காணப்படும். நான் எப்படி எதிர்காலத்தில் வாழ போறேன், என்ன செய்ய போறேன், தனியே போய் என்னால் வாழ முடியுமான்னு பயம் இருக்கும். தான் ஒரு சுதந்திரமானவன், என்ன ஒருத்தரும் கட்டுப்படுத்தக்கூடாது, நான் சுதந்திரமான முடிவுகள் எடுக்கும் நிற்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இடத்துல முடக்கப்படும் பொழுது அந்த கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் பொழுது ஒரு எதிர்ப்புணர்வு ஏற்படும். ஒரு நல்ல பொதுவான விஷயங்களை கதைக்கலாம். பொதுவாக நான் சொல்றது இந்த பழசை மீட்டு பார்க்கலாம். முதியோர்கள் பெரியவர்கள் நீங்கள் அந்த பழைய விஷயங்களை நீங்கள் கதைக்க அவர்கள் மனம் பூரிப்படையும், அவர்கள் அதை பற்றி விளங்கிக் கொள்வார். அப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் தான். இப்போ இந்த ஸ்க்ரீன் டைம் கூடிட்டு, நாங்கள் ஸ்க்ரீன் டைம் என்று சொல்றது டிவியாக இருக்கலாம், டேப்லெட்டாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லாது இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து இப்போ கூடிட்டு மற்ற ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு இடையான தொடர்பாடு குறைந்து விட்டது. பொதுவாக இளையோருடைய ரெண்டு மூணு பிரச்சனைகள், நாங்கள் டீனேஜ் அல்லது கட்டளம் பருவத்தை பாண்டவர்களுக்கு ரெண்டு மூணு பிரச்சனைகள் வரும். எதிர்காலம் நோக்கிய ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து அவரிடம் காணப்படும். நான் எப்படி எதிர்காலத்தில் வாழ போகிறேன், என்ன செய்ய போகிறேன், தனியே போய் என்னால் வாழ முடியுமான பயம் இருக்கும். அந்த பயம் இப்போ அதிகரித்து போயிடறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ரெண்டாவது வந்து தான் ஒரு சுதந்திரமானவன், என்ன ஒருத்தரும் கட்டுப்படுத்தக்கூடாது, நான் சுதந்திரமான முடிவுகள் எடுக்கும் நிற்கிற ஒரு ஆளுக்கு வந்து இப்போ திடீரெனு ஒரு இடத்துல முடக்கப்படும் பொழுது அந்த கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் பொழுது ஒரு எதிர்ப்புணர்வு ஏற்படும். அப்போ அது நான் சொல்றேன் இளையர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பருவத்தினருக்குரிய பிரச்சனை. அதாவது பெற்றோரில் ஓரளவு பகுதியாக தங்கியிருந்து கொண்டிருப்பவர், ஓரளவுக்கு நடுத்தர வயது அல்லது இளம் வயதினர் உழைக்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். உழைப்பு பொருளாதார ரீதியாக கையாள முடியாத, சில பேர் கடன்களை வாங்கி இப்போ சில பேர் பல திட்டமிடலை செய்து அதன் பாதிப்பு மிக அதிகமாக இருந்தாலும் இதில் ஒரு தன்மைக்கு ஊரோடத்த தானே. இப்போ எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தானே என்றேக்க ஒரு விதமான பாதிப்பு குறையிற அளவு செயற்பாடும் காணப்படுகிறது. இதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் என்று திட்டமிடுவதற்கும் மற்றதொரு அதுக்குரிய நேரத்தை செலவழிப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் பல விடயங்கள் இன்றைக்கு பல நூல்கள், பல நிகழ்ச்சிகள், பல கல்வி செயற்பாடுகள் எல்லாமே இந்த ஸ்க்ரீனுக்கூடாக வருகிறது. அப்போ அந்த ஸ்க்ரீனுக்கூடாக கற்றுக்கொண்டு தங்களை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சில இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம். மிக முக்கியமான விடயமான அன்றாக இளையருக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் பெரியவர்கள். தாங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து அல்ல தங்களுடைய அனுபவத்தை அவர்களுக்கு பயந்தளித்தல் அவரோட கதைச்சு நாங்கள் அதை கொண்டுருவோம் என்றால் இது ஒரு சாதகமான காலமாகவும் அமையும். அதுக்கு ஒன்று வந்து கனவேர் இப்போ இந்த ஸ்க்ரீன் டைம் கூடிட்டது. இப்போ இதில் உள்ள பெரிய பிரச்சனை, நாங்கள் ஸ்க்ரீன் டைம் என்று சொல்கிறது எல்லாத்தையும் தான், டிவியாக இருக்கலாம், டேப்லெட்டாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும். இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து இப்போ கூடிட்டது. அப்போ மற்ற ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு இடையான தொடர்பாடு குறைஞ்சு விட்டது. அப்போ அதனால் பெரும்பாலான நாட்கள் இவைகளுக்கு இதை சொல்லி பிரயோசனம் இல்லைன்ற உணர்வோட சிறுவரோட தொடர்பாடலை மேற்கொள்வதில்லை. ரெண்டாவது இப்போ வேறு வேறு புதிய விஷயங்களையும் ஒரு மேலோட்டமான ஒரு விஞ்ஞானபூர்வம் மற்ற விடயங்கள்லாம் பல இது இந்த ஸ்க்ரீனுக்குள்ளால வருகிறது. அப்போ அந்த விடயங்களில் ஈர்க்கப்பட்டு இது இந்த உண்மையான தகற்பரிவியம் விஞ்ஞானபூர்வமாக ஒரு ஆராய்ந்து அதை உள்வாங்குற தன்மை சிறார்களுக்கும் இளையவர்களுக்கும் குறைஞ்சு போயிருக்கு. அப்போ இந்த முரண்பாடு தான் இங்கே மிக அதிகமாக காணப்படுது. ஆனால் இப்போ தவிர்க்க முடியாமல் நாங்கள் ஒரு இடத்துல எல்லாருமே முடக்கப்படும் பொழுது இதில் ஒரு சின்ன மாற்றமே இப்படி சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் டைமை குறைச்சி ஆக்களை கதைக்க பண்ணி அவர்களுக்கு சிறிய விடயங்களை சொல்வதற்கான நேரம் காலம் வெளி கிடைச்சிது. ஆனால் அதை சில குடும்பங்களும் அழகாக பயன்படுத்தினோம். பட பிள்ளைகள் சில குடும்பங்களில் மிக அற்புதமாக பயன்படுத்தினோம். ஆனால் சில குடும்பங்களில் இன்னமும் அந்த தொலைக்காட்சி நேரத்தையும் அதுக்குள்ளால் செலவழித்து கொண்டு அப்படியே சும்மா இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இப்போ இதில் முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் குழந்தை வளர்ப்பு பேரண்டிங், அந்த பேரண்டிங் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம், குழந்தை வளர்ப்பு திறன்களை கற்றுக்கொள்வதற்கான அரிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதை நாங்கள் மேற்கொண்டு கற்றுக்கொண்டு பிள்ளைகளை இன்னும் திடமாக ஒரு திடமான மனத்தோடு பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய காலம் இது. முக்கியமாக முதியோர்களுக்கு நான் பார்த்த அளவில் சரியான தகவல்கள் போய் கிடைக்கிறது குறைவு. இந்த நிலைமை இந்த பாரதூரமான விடயமாக அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அல்லது பூதாரணம் ஆக்கப்பட்ட விடயமாக பார்க்குற தன்மையை பல பெரியோர்களில் கவனிச்சது முதியோர்களில். இப்போ அவர்களுக்கு சரியான தகவல் வழங்குதல் என்பது மிக முக்கியமானது. தகவல்களை ஒரு ஆள் குடும்பத்தில் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்றதுக்கு முயற்சி செய்கிறது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது விடயம் உடற்பயிற்சி என்ற விடயம் முதியோர்களுக்கு மிக முக்கியமானதான். முதியோர்களுக்குரிய வகையில் அந்த உடற்பயிற்சி இப்போ வீட்டுக்குள்ளே நடந்து செல்லுதல் என்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அப்படியான பயிற்சி வழிபாடுன்றது எல்லா வீடுகளிலையும் சாமி படமோ அல்லது வழிபாட்டுக்குரிய இது காணப்படுது. அதை நாங்கள் வடிவாக செய்யலாம். இப்போ அப்படி செய்கிறதன் மூலம் நாங்கள் என்னத்தை செய்யலாம் என்றால் அவையே ஒரு என்கேஜ்மெண்ட், எந்த நேரம் ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவையோட ஒரு டைம் எடுத்து கதைக்குது. சும்மா
காய்ச்சோதி பிரயோசனம் அல்ல கதைச்சிதலுக்கு விளங்க போறது இல்லாமல் ஒரு நல்ல பொதுவான விஷயங்களை கதைக்கலாம். பொதுவாக நான் சொல்றது இந்த பழச மீட்டு பார்க்கலாம். முதியோருள்ள பெரியத்தில் நீங்கள் அந்த பழைய விஷயங்களை நீங்கள் கதைக்க அவர்கள் மனம் பூரிப்படையும், அவர்கள் அதை பற்றி விளங்கிக் கொள்வார். அப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் தான். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு முதியோர்களும் சிறியோர்களும் நாங்கள் ஒரு என்கேஜ் பண்ணி ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் அல்லது ஒரு ஒரு டைம் டேபிள் அடிப்படையில் அவர்களை நாங்கள் கையாளும் பொழுது இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு கையாளலாம்னு நினைக்கின்றோம்.